அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம் சென்டரில் சில பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலைல தான் ஹைதராபாத்லேருந்து மதுரைக்கு வந்தேன். வீட்டுக்கு நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ் இருந்துச்சு, அதுதான் இது. ஓப்பன் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணது வந்து வீடியோ எடுக்கலை. ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க, நிறைய பபுள் ராப்லாம் பண்ணி சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. இதுதான் முதல் பொருள். இது வந்து ஆயில் கேன். இது எனக்கு வந்து ஆயில் கேன் வந்து கிளாஸில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஏன்னா ஆயில் டைம் வலிக்கிறமோ அப்படின்றது பயம் இருந்துச்சு, கீழே போட்டு உடச்சிருவேணுன்ற பயம் நிறையாவே இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரையல் மாதிரி சிறுசு வாங்கி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு இதோடய பேக்கிங்லாம். இது சூப்பராக இருந்துச்சு, பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா இவ்வளோ நல்ல பேக்கிங் வந்து நான் எந்த ஆன்லைன்லையுமே பார்க்கவே இல்லை. நிறைய ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் ஹோம் சென்டரில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர். பட் சூப்பராக வந்து எனக்கு பேக் பண்ணியிருந்தாங்க. இதுதான் முதல் பொருள். செகண்ட் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஷேக்கர், சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர். இது செராமிக். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப சிறுசாக இருக்குது. சிறுசாக இருந்தால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபோட்டோவில் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, செல்ஃப் டிசைனாக இருந்தது, அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் வாங்கினேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ரொம்ப சிறுசாக இருக்குது. பட் சிறுசாக இருந்தாலும் கொஞ்சம் அழகாக இருக்குது. என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கடுத்து என்ன பொருள் வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். இந்த மினி லூப் பேன் தான் வாங்கியிருக்கேன். இது ரெண்டு கிடையாது, ஒன்று தான். நல்லா ஹெவியாக இருக்குது, இதுவும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இடம் கூட இருக்குது. இது பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பட் ஆனால் பேக்கிங்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவேன். எல்லாம் ஆயில் கேன் வச்சுக்கலாமா அப்படின்றது ஒரு ஐடியாவும் இருக்குது. இப்போ தான் வந்திருக்கேன், எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கடுத்து என்ன பொருள்ன்றதை பார்க்கலாம். அடுத்து ஒரு மேட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து வீடியோக்காக வாங்கியிருக்கேன், டிஸ்பிளேயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஆனால் நல்லா திக்கான கலர் தான் இது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதே இது வந்து மதுரையில் பார்த்தேன் ஒரு கடையில், அது 150 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபினிஷிங்கும் நல்லாவே இல்லை, நெருக்கு நெருக்கமாக இருக்குல்லையா இது, அது ரொம்ப தூரம் தூரமாக வேறு இருந்துச்சு. ஆனால் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இது, அது கொஞ்சம் சொர சொரன்னு இருந்துச்சு. சைடிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் இருக்குது இதில், அதில் சைட்லலாம் ஃபினிஷிங்கே இல்லாமல் இருந்துச்சு அதில். அது 150 சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான், 99 ருபீஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். எனக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸ் வேறு கொடுத்துருந்தாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படின்றதுனால எனக்கு வந்து 10% வந்து எனக்கு வந்து ஆஃபர் இருந்துச்சு. இதுக்கு அடுத்த பொருள் இது தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 299க்கு வாங்கியிருந்தேன். ஹோல் இருக்குது, ஆணியில் கூட மாட்டிக்கலாம், இங்கேயும் ஒரு ஹோல் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா பபுள் ராப்போடு தான் வந்துச்சு, எல்லாமே பபுள் ராப்போடு தான் வந்துச்சு. ஸ்பேச்சுலா ஸ்டாண்டும் பபுள் ராப்பில் தான் வந்துச்சு, ஸ்பேச்சுலாவும் பபுள் ராப்பில் தான் வந்துச்சு. இந்த ஓரங்களும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, எந்த இடத்துலையுமே கையில் வந்து கீறவே இல்லை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த ஸ்பேச்சுலாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, எதுவும் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சொரசரன் இல்லாமல் நீட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இந்த ஸ்பேச்சுலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேச்சுலா பார்க்கலாம். இந்த ஓரம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது, இந்த ஓரமும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதை சட்டியில் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை வச்சு எடுத்துடலாம். பட் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்மூத்தாலாம் இல்லை, கொஞ்சம் அந்த கொஞ்சம் குண்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது.
இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இது 299க்கு இது ஒர்த்து தான் நான் சொல்வேன் கண்டிப்பாக. இதுக்கு அடுத்து என்ன பொருள்ன்றதை பார்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாமே கண்ணாடி பொருட்கள் தான். ஓஷன் பிராண்டில் நான் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பபுள் ராப்போடு வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலேயே ரெண்டு பபுள் ராப் இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பபுள் ட்ராப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பபுள் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எதுவும் உரசாமல் நீட்டாக வந்துச்சு. எதுவுமே பார்த்திங்கன்னா டேமேஜே ஆகலை பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எவ்வளோ சூப்பராக பபுள் ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ பபுள் ட்ராப் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இது ஓஷன் பிராண்ட். இது இது ஒரு பாப்அப் ஜார். இது உடன் லிட்டோட வரும். இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்க சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வாங்கினேன். இது ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டில் நல்லாவே இருக்குது. இது போரிசில் நான் மதுரையில் பார்த்தேன். பட் ஆனால் அது லூஸாக இருந்துச்சு, ஏர்டைட்டாகவே இல்லை. ஆனால் அது நல்லா டைட்டாக இருக்குது. ரிவ்யூஸும் பார்த்துட்டு தான் வாங்கினேன். எல்லாருமே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இனிமேல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்குது. பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்குது, நல்லா ஹெவியாகவும் இருக்குது, ஏர்டைட்டாகவும் இருக்குது. நம்ம கொடுத்த காசுக்கு இது ஒர்த்து தான். நம்ம கிச்சனில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்க லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் இருக்கும். நான் 12 வாங்கியிருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன வாங்கியிருக்கேன்றது பார்க்கலாம். இந்த பாப்அப் ஜார் தான் வாங்கியிருக்கேன். இது 250 ml. இது 299 ருபீஸ். இது பாருங்கள், தனித்தனியாக எல்லாத்துக்கும் பபுள் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 6 பீஸ்னால் 6 பீஸ்க்குமே தனித்தனியாக பபுள் ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் மேலே பார்த்தா ரெண்டு தடவை பபுள் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குடும்பமாக விளையாண்டு தரேன் அப்படின்னு சொன்னால். நல்லா ஏர்டைட்டாக இருக்குது. மசாலா சாமான்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இது இந்தமாதிரி ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கேன், 12 பீஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்டைட்டாக தான் இருக்குது. எதுவுமே டேமேஜ் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹோம் சென்டரில் ஆர்டர் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து 10% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ வாங்குகிறோமோ அதுக்கே தப்பில் 10% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ஆஃபரில் வந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. எந்த பொருளுமே டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஏர்டைட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. இவ்வளோ தாங்க நான் வந்து ஹோம் செட்டில் வாங்கின பொருட்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.